ரெண்டாயிரம் மெர்சஸ்லேருந்து நம்ம தாலிசரடை பற்றி பார்ப்போம் வாங்க. தாலிசரி லைட் வெயிட்னு சொன்னலங்க மேடம். இப்போ பாருங்கள் பீகாக் வச்சதுலேயே உங்களுக்கு பாருங்கள் நடுவில் பீகாக் வச்சு ரெண்டு பால்ஸ்லேயே உங்களுக்கு லைட் வெயிட்லேயே தாலிசர் ரெண்டு பவுன்லேயே நமக்கு முகப்பு வச்சது கிடைக்கும். அடுத்து நம்ம வந்து அதே ரெண்டு பவுனில் தான் உங்களுக்கு பிளைன்லேயே உங்களுக்கு பாருங்கள் உங்களுக்கு நடுவில் ஸ்பைரல் வச்ச மாதிரி இதுவும் உங்களுக்கு மேலே ஒரு பால்ஸு கீழே ஒரு பால் நடுவில் ஸ்பைரல் கோல்டன் தான். இது உங்களுக்கு ஸ்டோன் கிடையாது, உங்களுக்கு ஸ்பைரல்லையே இருக்குது. இதுவும் உங்களுக்கு ரெண்டு பவுன் தான். நான் வாங்க அடுத்த பேட்டர்ன் நம்ம பார்ப்போம். அடுத்து நம்ம ஆல் ஓவர்லேயே உங்களுக்கு த்ரீ பால்ஸ் வச்ச மாதிரி உங்களுக்கு ரெண்டு பவுன்லேயே இருக்குது பாருங்கள். அடுத்து நம்ம மூணு பவுனுக்கு வாங்க பார்க்கலாம். இது பாருங்கள் உங்களுக்கு ரூபி ஸ்டோனில் நல்ல ஸ்பைரல் மாதிரி உங்களுக்கு ரூபி ஸ்டோனில் மேலேயும் பால்ஸ்லேயும் உங்களுக்கு ரூபி வச்சுருக்காங்க. அழகாக அந்த ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு பிளைன்லேயே உங்களுக்கு இது உங்களுக்கு வெறும் மூணு பவுன்லேயே கிடைக்கிது முகப்பு. வாங்க நம்ம அடுத்தது பார்ப்போம். அடுத்தது நம்ம மூணு பவுன்லேயே உங்களுக்கு பாருங்கள் மகாலட்சுமி வச்ச மாதிரி அழகாக ஒரு மாடத்தில் ஒரு மகாலட்சுமி உட்காந்துருக்காங்க. இது உங்களுக்கு பால்ஸ் வச்ச மாதிரி மேலே ஒரு பால்ஸ் கீழே ஒரு பால்ஸ் இருக்குது உங்களுக்கு பாருங்கள் மகாலட்சுமி சிட்டிங்கில். இது உங்களுக்கு ரூபி ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். மூணு பவுன்லேயே நமக்கு கிடைக்கும். வாங்க நம்ம அடுத்தது பார்ப்போம். வாங்க இது உங்களுக்கு மூணு பவுன் தான். இது உங்களுக்கு ஆன்டி ஃபினிஷிங்கில் உங்களுக்கு மேட் ஃபினிஷிங்கில் இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் மகாலட்சுமி வச்ச மாதிரி இருக்குது, இந்த பக்கமும் உங்களுக்கு மகாலட்சுமி வச்ச மாதிரி இருக்குது. இதுவும் உங்களுக்கு மூணு பவுன் தான். வாங்க நம்ம அடுத்தது பார்ப்போம். இது உங்களுக்கு மூணு பவுன் தான் பாருங்கள். இது பால்ஸ் கிடையாது, இவங்களுக்கு நடுவில் பாருங்கள் உங்களுக்கு அழகாக ஜர்கான் ஸ்டோன் வச்சு உங்களுக்கு ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள் இதுவும் உங்களுக்கு நாலு பவுன்லேயே த்ரீ பால்ஸ் வச்சுட்டு பால்ஸ் பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஷைனி கிளாரிட்டியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஸ்டோன் வச்ச மாதிரி, ஆனால் இது ஸ்டோன் கிடையாதுங்க, அதோடய ஃபினிஷிங் அப்படி செஞ்சுருக்காங்க. இது உங்களுக்கு நாலு பவுன்லேயே இங்கே இருக்குது பாருங்கள். வாங்க நம்ம அடுத்தது பார்ப்போம். வாங்க இது உங்களுக்கு அஞ்சு பவுன்லேயே உங்களுக்கு மகாலட்சுமி வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு மேட் ஃபினிஷிங்லேயே ரெண்டு பக்கம் மகாலட்சுமி இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு அஞ்சு பவுன் தான். இது நல்ல முகப்பு செயின் இது பாருங்கள். நம்ம வாங்க அடுத்ததையும் பார்ப்போம். வாங்க நம்ம அடுத்தது இதுவும் உங்களுக்கு அஞ்சு பவுன்லேயே இருக்குது பாருங்கள். நடுவில் மயில் வச்ச மாதிரி அழகாக உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியாகவும் மயில் வச்ச மாதிரி இருக்குது. உங்களுக்கு மேலே ஒரு பால்ஸு கீழே ஒரு பால்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு பக்கமும் மயில் உங்களுக்கு திரும்பினாலும் உங்களுக்கு கையை திரும்பிடுச்சுன்னு உங்களுக்கு ரெண்டு பக்கமும் மயில் தெரியும் பாருங்கள். இது உங்களுக்கு அஞ்சு பவுன்லேயே கிடைக்கும். வாங்க நம்ம அடுத்ததையும் பார்ப்போம். வாங்க இது உங்களுக்கு அஞ்சு பவுன் தான். நடுவில் உங்களுக்கு கோல்டன் ஸ்பைரலில் பாருங்கள் உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியாகவும் இருக்கும், ஸ்பைரலில் பால்ஸும் இருக்குது பாருங்கள். இது உங்களுக்கு அஞ்சு பவுனும் இதுவும் தான். வாங்க நம்ம அடுத்தது பார்ப்போம். வாங்க இது உங்களுக்கு அஞ்சு பவுனில் நம்ம பிளைனில் பீகாக் பார்த்தோம் அஞ்சு பவுனில். இது உங்களுக்கு ஃபுல் ஸ்டோன்ஸு எல்லாமே உங்களுக்கு ஜர்கான் ஸ்டோன்ஸ் தான். உங்களுக்கு ஸ்டோனோட வெயிட்டை ஃபுல்லாக நாங்கள் மைனஸ் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு ஐயோ ஸ்டோன் வெயிட்டோட இது அதிகமாக வரும்னு நினைக்காதீங்க. இது உங்களுக்கு ஸ்டோன் வெயிட்டை மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டோன் காஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒன்று அந்தளவுக்கு 1000 ருபீஸ்க்குள்ளே தான் வரும் பாருங்கள். உங்களுக்கு இதோட இது பாருங்கள் ரெண்டு பக்கமும் மயில் பாருங்கள் அழகாக க்ரீன் ஸ்டோன், ஒயிட் ஸ்டோனு, பிங்க் கலர் ஸ்டோன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு அஞ்சு பவுன்லேயே கிடைக்குது பாருங்கள். வாங்க நம்ம அடுத்ததையும் பார்ப்போம். இதுவும் நமக்கு அஞ்சு பவுன்லேயே ஸ்டோனு பட்டர்ஃப்ளைல பாருங்கள் முகப்பு. இப்போ ஒன்று மகாலட்சுமி ஸ்பைரல் வச்சு பார்த்தோம் டிஃப்ரெண்ட்டாக. இது உங்களுக்கு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பட்டர்ஃப்ளைலேயே அழகாக உங்களுக்கு இருக்குது பாருங்கள். ரெண்டு பக்கமும் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை வச்சு இருக்குங்க. இதுவும் உங்களுக்கு அஞ்சு பவுன்லேயே இருக்குது ஜர்கான் ஸ்டோன்ஸில். வாங்க நம்ம அடுத்ததையும் பார்ப்போம். வாங்க இதுவும் பாருங்கள் உங்களுக்கு அஞ்சு பவுன்லேருந்து ஸ்பைரல் தான். இது உங்களுக்கு ஃபுல் ஸ்டோன் ஸ்பைரலில் ரெட் கலர் ஸ்டோன்ஸு அண்ட் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸில் இருக்குது. இதுவும் உங்களுக்கு அஞ்சு பவுன்லேயே இருக்குது பாருங்கள் நல்லா. வாங்க நம்ம அடுத்ததையும் பார்ப்போம். வாங்க இதுவும் நமக்கு அஞ்சு பவுன்லேயே உங்களுக்கு மயில் வச்ச மாதிரி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நம்ம மயில் அது கொஞ்சம் பெரிய மயில் பார்த்தா இது கொஞ்சம் நார்மலாக இருக்குது பாருங்கள். இதுவும் உங்களுக்கு ஜர்கான் ஸ்டோன் தான். அஞ்சு பவுன்லேயே கிடைக்கும். ரெண்டு பக்கமும் மயில் இருக்குது பாருங்கள். பின்னாடி க்ரீன் கலரில் ஒயிட் கலர் பிங்க் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி பிங்க் கலரில் மேலே ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது. இதுவும் உங்களுக்கு அஞ்சு பவுன்லேயே கிடைக்குது பாருங்கள். வாங்க நம்ம அடுத்ததையும் பார்ப்போம். வாங்க இது பாருங்கள் இதுவும் உங்களுக்கு கரூர் கொடியில் உங்களுக்கு மகாலட்சுமி வச்ச மாதிரி நடுவில் இருக்க ரெண்டு மகாலட்சுமி இருக்காங்க. ஃபுல்லாக சுற்றி ஜர்கான் ஸ்டோனில் உங்களுக்கு ரவுண்ட் வளையத்தில் ஜர்கான் ஸ்டோனில் உள்ளுக்குள்ளே மகாலட்சுமி உட்காந்த மாதிரி. இது உங்களுக்கு 48 கிராம்ஸ் வரும். இது வந்து உங்களுக்கு கரூர் கொடி நல்லா கெட்டியமாக இருக்கும் இந்த பீஸு. வாங்க நம்ம அடுத்ததையும் பார்ப்போம். வாங்க இது ஏழு பவுன். இது இந்த தாலி சரடு உங்களுக்கு பாருங்கள் பால்ஸ்லாம் எவ்வளோ அழகாக நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். நல்ல கிளாரிட்டியாகவும் இருக்குது. இந்த தாலி சரடு வந்து ஏழு பவுன்லேருந்து இருக்குது இது நமக்கு. வாங்க நம்ம அடுத்ததையும் பார்ப்போம். வாங்க நம்ம பிளைனில் பார்த்தோம் ஏழு பவுன். இது வந்து உங்களுக்கு ஆல் ஓவர்லேயே பால்ஸ் வச்ச மாதிரி ஏழு பவுன்லேயே இருக்குது பாருங்கள். இந்த பால்ஸ் பாருங்கள் த்ரீ பால்ஸ் நல்ல கிளாரிட்டியாகவும் இருக்குது பாருங்கள். குமாரி மகாலட்சுமி நாகையோடு உங்க
மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட் மர்ச்சன்ட்ஸ் திருவான்மையூரில் குறைந்த சேதாரத்தில் உண்மையான அனுபவம்.